ஹே காய்ஸ், வெல்கம் பேக். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2020 நம்மளை வச்சு செஞ்சது, 2021 வந்து நம்ம வச்சு செய்யணும். ஸோ எல்லாருமே வந்து நல்லா ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த 2021 எல்லாரோட லைஃப்பில் வந்து வேற லெவல் க்ரோத் இருக்கணும். நீங்கள் மட்டும் க்ரோ ஆகாமல் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே வந்து க்ரோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவ் வேல வந்து க்ரோ பண்ண ட்ரை பண்ணுங்கள், நெகட்டிவ் வேல மட்டும் போயிடாதீங்க. இந்த வருஷத்தில் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து சிறப்பாக ரியல்மி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரியல்மி வந்து புதுசு ஆக்சசரி மார்க்கெட்டில் இறங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டே வந்து செம்ம கலக்கு கலக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சசரிஸ்னு பார்க்கும்போது பேக்கு, ப்ரஷ்ஷு, அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும், ஃபிட்னஸ்னு வரும்போது ஸ்மார்ட் வாட்சையும் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் பார்த்துட்ருக்கேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் அப்படி பார்த்துட்ருக்கேன். பட் ஸ்மார்ட் வாட்ச் வந்து நிறைய பேருக்கு மேபி சம் அதர் யூஸில் கூட யூஸ் ஆகலாம். அண்ட் நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது எந்த பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ரியல்மி ரீசெண்டாக வந்து ரெண்டு வாட்சஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து வாட்ச் எஸ், இன்னொன்று வந்து வாட்ச் எஸ் ப்ரோ. இந்த எஸ் ப்ரோ தான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வாட்ச் எஸ் ப்ரோ நம்மளுக்கு யார் கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா ஃபோன் அரேனா டீம்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சிவா அண்ணனுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபோன் அரேனா தமிழ் அந்த சிவானனோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாட்ச் எஸ் ப்ரோ நம்ம பார்த்தோன்னா 10,000 ரூபாய்க்கு வந்து இந்தியாவில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ச் எஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு 5,000 ரூபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த வாட்ச் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர்வியூ பார்க்கலாம். செட்டிங்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, மொத்தமாக ஒரு அலசு அலசிடலாம். அண்ட் இந்த வாட்ச் வந்து நான் ஒரு 2 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து ரியல்மி வாட்ச் எஸ் ப்ரோவோட பாக்ஸ். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோன்னா டிசைன் வந்து பாக்ஸில் டெக்ஸ்சராக வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை தொட்டோன்னா ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு சூப்பர்பான ஜாப் பண்ணியிருக்காங்க ரியல்மியிலேருந்து. வாட்சுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்கேஜிங்கில் கொடுக்கறது வந்து நல்லா இம்ப்ரெசிவாகவே இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ரியல்மி லோகோ இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் அதே தான் இருக்குது. பேக் சைடு நம்ம வந்தோன்னா வாட்சோட ப்ரைஸ் வந்து 12,999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டில் 10,000 ரூபீஸ்க்கு வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி வந்து சார்ஜிங் கேபிள் ஒன்று, யூசர் மேனுவல் ஒன்று இருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர் வேரியன்ட். லெஃப்ட் சைடு நம்ம வந்தோம்னா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.39 இன்ச் கொண்ட அமோலட் டிஸ்பிளே இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டும் இருக்குது, சூப்பர் லாங் ஸ்டாண்ட் பைன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியல் வேர்ல்டு பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். SPO2 சென்சார், ஹார்ட் ரேட் சென்சார் ரெண்டுமே இருக்குது. ஸோ பிளட் ஆக்சிஜன் அண்ட் ஹார்ட் ரேட் மானிட்டர் எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்பில்ட்டாகவே வந்து GPS இருக்குது. ஸோ நீங்கள் அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் 15 ஸ்போர்ட் ட்ராக்கர் ஆக்டிவிட்டி மோட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம வாட்சில் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒர்க்ஸ் வித் ரியல்மி லிங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல்மி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் வழியாக நம்ம சிங்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வாட்ச் வந்து எடுத்து சைடில் வச்சிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தோன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் பார்த்தோன்னா புக்கு மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோன்னா ரியல்மி வாட்ச் எஸ் ப்ரோ யூசர் மேனுவல் version 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஓவர் வியூ இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 420 mAh பேட்டரி இருக்குது. ஸோ யூசர் கைடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெடி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, மேபி சார்ஜர் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி சார்ஜர் தான். அண்ட் இந்த கனெக்டர் பார்த்தோன்னா இது வந்து ஒரு மேக்னெட்டிக் கனெக்டர் தான். நீங்கள் வாட்ச் வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணாலே போதும், நல்லாவே அட்ராக்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து கேபிளில் சும்மா ஹோல்ட் பண்ணாலே வந்து வாட்ச் கீழே விழாமல் இருக்குது. பட் ரொம்ப டைட் ஆடினீங்கன்னா கண்டிப்பாக வாட்ச் கீழே வந்துடும். ஓரளவுக்கு நல்லாவே வந்து அட்ராக்ட் ஆகுது. வாட்ச் வந்து நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிடலாம். இந்த சார்ஜிங் அடாப்டர் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொரு ரெண்டு பார்த்தோன்னா டைப்ஏக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நார்மல் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வாட்சோட வெயிட் மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 62-63 grams இருக்குது. பட் டயல் வந்து கொஞ்சம் வெயிட்டான சைடில் தான் இருக்குது. பட் நார்மலாக நம்ம கையில் கட்டிட்டு யூஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு வெயிட்டு தெரியாது. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. செம்ம பில்டாக இருக்குது. அண்ட் பட்டனோட குவாலிட்டியுமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடு வந்துன்னா நம்மளுக்கு வந்து அந்த சார்ஜிங்க்கான பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. இந்த வாட்சோட ஸ்க்ரீனுக்கு வந்து 2.5D glass கொடுத்துருக்காங்க. பட் நம்மளால் வந்து ஒரு மைனராக ஸ்க்ராச்சஸ் எல்லாமே வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. இப்போ வந்து நம்ம வாட்சை செட்டப் பண்ணலாம். வாட்சோட இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட் செக் பண்ணலாம். மேலேருந்து நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு காட்டும்.
அண்டு இந்த வாட்சில் வந்து நோட்டிஃபிகேஷன் பார் பார்த்தோன்னா நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணோம், லெஃப்ட்லேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான்லாம் வந்துடும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா பேட்டரி சேவர் தான். பேட்டரி சேவர் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸு ஸ்லீப்பு இதெல்லாமே வந்து கால்குலேட் ஆகும். செகண்ட் வந்து டார்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மூணாவது ஆப்ஷன் வந்து பிரைட்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் இருக்குது ஆட்டோமேட்டிக்காகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நைட் மோடு அண்ட் ரிஸ்ட் மோட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோன்னா நம்ம மெனுக்கு வந்து போயிடலாம். மெனுவில் பார்த்தோன்னா அலாம் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் இருக்குது, அண்ட் காம்பஸ் வந்து இதில் பை டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ் டு சி காம்பஸ். அதுக்கடுத்து வந்து ப்ரீத்திங் ட்ரைனிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் மோட்னு பார்த்தோன்னா அவுட்டோர் ரன்னு, இன்டோர் ரன்னு, வாக்கிங்கு, சைக்கிளிங், இந்த மாதிரி பேசிக்கான ஒர்க் அவுட் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ஹார்ட் ரேட்டு வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடில் ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. அடுத்து வந்து மியூசிக் ஆப் கொடுத்துருக்காங்க. மியூசிக் வந்து நம்ம ஃபோனில் இருக்க மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே வந்து ப்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஃபோனில் ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகும், இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் வந்து இங்கே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா இருக்குது. பட் ரியல்மி லிங்க் ஆப்புக்கு வந்து நம்ம ஃபோனில் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். செகண்ட் திங் பார்த்தோன்னா SPO2 வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிளட் ஆக்சிஜன் கூட இதிலேருந்து செக் பண்ணலாம். அண்ட் மற்றபடி வந்து ஸ்லீப்க்கான ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் நான் வாட்சை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தோன்னா டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா கூட வந்து நீங்கள் இந்த வாட்ச்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா கேமரா ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச்லேருந்து நம்ம ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். பட் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்குது, டிலே எதுவும் இல்லை. பட் இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட்சோட ப்ளூடூத் வந்து நீங்கள் ஃபோனோட சிங்க் பண்ணோம். ஃபோனோட நீங்கள் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து கேமரா ஆக்சஸும் பண்ண முடியும். அண்ட் ஒர்க் அவுட் ரெக்கார்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாட்ச் ஃபேஸஸ் நம்ம எப்படி மாற்றலாம்னா, வாட்ச் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஃபேஸஸ் வந்து நம்ம இங்கேருந்தே மாற்றிக்கலாம். பை டிஃபால்ட்டாகவே வந்து நிறைய ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க, கலர் கலராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க, யார் யூஸ் பண்ணான்னு தெரில. இது பாருங்கள், பச்சை கலரில் இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக கொடுத்த இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் ரியல்மி லிங்க் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்போட நான் வந்து சிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டுது. பட் நான் இப்போ தான் வந்து இது யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டா எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகலை, இதுக்கப்புறமா தான் ரெக்கார்ட் ஆகும். செட்டிங்ஸில் போனால் நம்ம வாட்ச் ஃபேஸ் இருக்குது. வாட்ச் ஃபேஸ் ஆன்லைனில் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். நம்ம இது எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி வாட்சோட வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்டது கொடுத்து வச்சுருக்காங்க வாட்ச் ஃபேஸு. வாட்ச் ஃபேஸுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. ஸோ இதெல்லாம் பாருங்கள், பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நிறைய வாட்ச் ஃபேஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்ச் இந்த வாட்ச் ஃபேஸ் மட்டும் நான் டவுன்லோட் பண்ணி சிங்க் டு டிவைஸ் கொடுக்குறேன், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம மற்ற வாட்சில் எந்த மாதிரி ஆகுமோ அந்த மாதிரி தான் வந்து சிங்கிங் டைம் ஆகுது. ஒன்ஸ் இது சிங்க் ஆகி முடிஞ்ச உடனே வாட்சுக்கு வந்து டிஃபால்ட்டாக அந்த வாட்ச் ஃபேஸ் வந்து வந்துடுது. ஸோ இந்த வாட்ச் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் கலராக தான் இருக்குது. பட் நார்மல் இதுக்கு முன்னாடி இருந்த வாட்ச் ஃபேஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இதுவே வந்து நல்லா இருக்குது, பை டிஃபால்ட்டாக கொடுத்த வாட்ச் ஃபேஸு. ஹார்ட் ரேட் மானிட்டரிங் வந்து நம்ம ஆப்லேருந்து கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைமை 24 hour மானிட்டரிங் இருக்குது, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி டைம் கூட மினிமம் 5 minutesலேருந்து இருக்குது. ஸோ அந்த டைமும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹை ஹார்ட் ரேட் அலர்ட் இருக்குது, ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக போச்சுன்னா கூட நம்ம இங்கேயே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது பில்டு குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேல மட்டும் லைட்டாக ஒரு மைனஸ் ஸ்க்ராச்சஸ் வந்திருக்கு. என்னோடய யூசேஜில் எப்படி இருக்குது நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த பட்டனோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது, பட்டனோட ஃபீட்பேக் வந்து செமையாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் மேலே இருக்க பட்டன் எதுக்குன்னா ஸ்க்ரீன் ஆன் அண்ட் ஆஃப்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. மற்ற எதுக்குமே வந்து நம்மளால் கஸ்டமைஸ் இப்போதைக்கு பண்ண முடியல. மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் ஏதாச்சும் இது சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ட் பாட்டமில் இருக்க பட்டன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் அவுட் மோடுக்கு போயிடும். ஸோ அதுக்கு மட்டும்தான் வந்து பாட்டமில் இருக்க பட்டன் யூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு பட்டன் வந்து ஸ்க்ரீன் ஆன் அண்ட் ஆஃபு, பாட்டமில் இருக்கிறது வந்து ஒர்க் அவுட் மோடு உள்ளே போயிட்டு வெளில வரத்துக்கு. பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ் இப்போதைக்கு இது மட்டும்தான் லிமிட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் கொடுக்கலாம். வாட்சோட இனிஷியல் இம்ப்ரெஷன்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இந்த வாட்ச் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இது 10,000 rupees ஒர்த்தாக இருக்குமான்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அன்பாக்சிங் வீடியோ வந்து வாட்ச் என்கிட்ட வந்தவுடனே எடுத்தது. பட் இதை வந்து நான் ஒரு 2 days வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இது நான் 2 days யூஸ் பண்ணதில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் போகிறீங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் கூட வந்து நான் ஒரு ஒர்க் அவுட் சைக்கிளிங்காக வந்து வெளியில் போயிருந்தேன். சைக்கிளிங்கில் ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் லாக் ஆகிறது பார்த்தீங்களா, அது வந்து 1 minute கிட்ட ஆகுது. வர்ஜி லைட்டும் வந்து சைட் பை சைட் கட்டிகிட்டு இருந்தேன். வர்ஜி லைட்டில் இன்ஸ்டண்ட்டாக வந்து உடனே ஜிபிஎஸ் லாக் ஆகிடுச்சு.
பட் இதில் வந்து கொஞ்சம் டிலே இருந்தது. அதுக்கடுத்து வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த டேட்டா வந்து ஃபோனோட சிங்க் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:00 ஆகுது. நான் வீட்டுக்கு வந்தது வந்து 9:00 வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 3 hours ஆகுது. 3 hours வந்து டேட்டா எதுவுமே வந்து நம்ம ஆப்க்கு வரல. எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 5 to 6 hours ஆகுது இந்த ஆப்பில் வந்து நம்ம டேட்டா எல்லாத்தையும் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ அதான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லீப் டேட்டா வரைஞ்ச லைட்டும் இதையும் வந்து ரெண்டுமே வந்து நான் சைட் பை சைட் கட்டிட்டு தான் வந்து நைட்டு தூங்குவேன். ஸோ அப்படி நான் தூங்கும்போது என்னாச்சு அப்படின்னா நம்ம நைட்டு வந்து 2-3 நிமிஷம் திடீர்னு முழிப்போம். அப்படி முழிக்கும் போது அங்கேயே வந்து ஸ்லீப் டேட்டா கட் ஆகிடுது. திரும்பி நம்ம தூங்கும்போது அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நேற்று நைட்டெல்லாம் பார்த்தோன்னா நான் 8:30 போய் தூங்கிட்டேன். காலைல வந்து எழுந்திரிச்சது 6:00 தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மணி நேரம் தூங்கியிருக்கேன். பட் காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு 5-5.5 hours தான் தூங்கின மாதிரி இருக்காட்ட. என்னடா ஷாக் ஆகிட்டேன். ஸோ ஸ்லீப் டேட்டா வந்து இது கண்டினியூஸாக இல்லை. நடுவில் நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா எழுந்திரிச்சு போய் தூங்கினோடனே அங்கேருந்தான் வந்து கண்டினியூ ஆகுது. பட் வரிச்சு லைட் டேட்டா பார்த்தோன்னா கண்டினியூஸாக இருக்குது. நம் நைட் நம்ம தூங்கின டைம் ரிஜிஸ்டர் ஆகுது. மார்னிங் நம்ம எழுந்திரிச்ச டைம் ரிஜிஸ்டர் ஆகுது. நடுவில் நம்ம வந்து வேக்கப் ஆகிறோம் அப்படின்னா அந்த வேக்கப் டைம் இவ்வளோ நேரம் நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டா வந்து அக்யூரேட்டாக காட்டுது. ஸோ அந்த மாதிரி டேட்டா வந்து நான் இதில் எதிர்பார்த்தேன். பட் அது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. வாட்சோட ஸ்க்ரீனுக்கு வந்து 2.5D ப்ரொடெக்ஷன் இருக்கதா சொல்கிறாங்க. பட் நான் மைனஸ் ஸ்க்ராச்சஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். ஸ்க்ராச்சஸ் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. இதெல்லாமே வந்து நான் இனிஷியலாக இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணுது. இந்த வாட்சை வந்து ஒரு 1 week நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கூடிய சீக்கிரமே வந்து வரிஜி லைட் ரிவ்யூ ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து நம்ம சேனலில் கேட்டுகிட்டே இருக்காரு. சாரி ப்ரோ, வரிஜி லைட் ரிவ்யூ கூடிய சீக்கிரமே வந்துட்டுருக்கு. வரிஜி லைட் ரிவ்யூ முடிஞ்ச உடனே டிக் வாட்சோட ரிவ்யூ. மொத்தமாக வந்து இந்த 3 வாட்சோட ரிவ்யூ வந்து இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே நம்ம சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ரியல்மி வாட்ச் வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.